ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குவாரண்டைன்ல நம்ம தினசரி வாழ்க்கையில அனுபவிக்கிற கொடுமைகளை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஆளுங்க என்னடானா, இருக்கிற 6 நாளையும் பிஸியா இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கிற 1 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இதே ஒரு குழப்பான்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் வந்து மார்ச் பாதில இருந்து வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயா ஜாலி, இனிமே ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் ஓடாது, நம்ம என்னவோ ஜாலியா ஊர் சுத்தலாம், ஊருக்கு தானே அடங்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னவோ பசங்களோட சேர்ந்து கும்பலாக சுத்துவோம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போனா, அங்க போலீஸ்காரன் நம்மள புடிச்சு வச்சு பேண்டை உரி பட்டக்ஸ்ல பக்குவதியா வச்சு அமுச்சு விட்டுருவோம். சரி என்னடா பண்றதுன்னு வீட்டுக்கு வந்து, சரி பப்ஜி மேட்ச போடுவோம்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து பப்ஜி ஆடி ஆடி போர் அடிச்சு அழுத்து போய், சரி இனிமேட்டு என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான், சரி இனிமேல் நம்ம சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சீரீஸ் பார்க்கணும், இனி கண்டிப்பா வந்து 2 சீசன் ஆச்சு டவுன்லோட் பண்ணிடணும்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச உடனே 2வது எபிசோட்லயே நம்ம நெட்டு காலியாயிடும். நம்ம உடனே பிளான் பண்ணி, இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், வீட்டுல இருந்து வைஃபை கேட்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல போய் வைஃபை கேட்க, அவங்க கஞ்சிக்கே லாட்டரி கைக்கு பேட்டரியா போடா வென்றுன்னு சொல்லிட்டு நம்மளை காலி திருப்பி அமுச்சு விட்டுருவாங்க. சரி வேற வழியே இல்லலாம்னு சொல்லிட்டு 8th வீட்டு அங்கிள் கிட்ட போய் நைசா பேசி சைஸா கரெக்ட் பண்ணி வைஃபை பாஸ்வேர்ட் வாங்கி அங்கிள் இந்த எஜுகேஷன் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ற முதல் விஷயமே செக்ஸ் எஜுகேஷனா தான் இருக்கும். சரி இந்த சீரீஸே ரா பகலமா உட்காந்து பார்த்து பார்த்து கடைசியில உடம்பு டயர்டா இருந்ததுதான் மிச்சம். சரி உடம்பு எப்படியாவது தேத்தி ஆகணும்டான்னு சொல்லிட்டு வீட்டு மேல துருபிடிச்சு போன எக்யூப்மெண்ட்லாம் ஆயில் போட்டு தொடச்சி எடுத்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா நமக்கு தனியா பண்ண காண்டா இருக்கும். சரி நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி மச்சா எக்ஸசைஸ் பண்ண வரையாடான்னு கூப்பிட்டா, மச்சா நானும் இதுதான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓர் விட்டு வருவான். சரி அவனை கூப்பிட்டு மாடியில போய் எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு வைஃபை கொடுத்த கருப்பு அங்கிள் எக்ஸசைஸ் பண்ணுன்ற பேர்ல வந்து அக்கில நிக்கல கமிச்சு சுத்திட்டு இருப்பான். சரி இந்த குடும்பியெல்லாம் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுமாடான்னு கேட்கும்போது, சரி வேற வழியில பண்ணிதானா ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்ச 2வது செட்லயே வந்து மச்சா எனக்கு போன் ஒருத்தராங்க 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போவான். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன் அரை மணி நேரம் ஆகி ஆள் வரமாட்டான். சரி நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட் தூக்கின கொஞ்ச நேரத்துல வந்து பச்சக் பச்சக்குன்னு சவுண்ட் இருக்கும். என்னடா இது எக்ஸசைஸ் பண்ண எக்யூப்மெண்ட் தூக்கினா பச்சக் பச்சக்குன்னு சவுண்ட் வந்து கவட்ட கீரை பேண்ட் கிழிச்சான்னு சொல்லிட்டு குனிச்சு பார்க்கும்போது, பின்னாடி அந்த நாய் அவன் ஆள்கிட்ட பேசுறேன் சொல்லிட்டு மூட்ல முத்தி போய் அவன் ஆளுக்கு முத்தம் கொடுத்துருக்கும். சரி எப்படியோ தொலைதான்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல வந்து மச்சா எனக்கு அம்மா கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஓல விட்டு அவன் ஆளை பார்க்க போயிடும். சரி எக்யூப்மெண்ட் எல்லாம் கீழே எடுத்து போய் வச்சிடலாம்னு சொன்னா இதுவே கடைசியில ஒரு ஒர்க் அவுட் ஆயிடும். என்னடா இது உடம்பை தான் ஏற்ற முடியல, சரி அட்லீஸ்ட் சாப்பிட்டாச்சும் உடம்ப தேத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்கானிக்கா சாப்பிடலாம் அம்மா கிட்ட போய் கேட்டேன். அம்மா ஆரஞ்சு பழத்தை உறிஞ்சு கொடுத்து இதான நாய் ஆர்கானிக்னு வெளியே போட நாயின்னு சொல்லிடுவாங்க. சரி நம்ம கஷ்டப்பட்டு உடம்ப டயட் இருந்து மெயின்டைன் பண்ணா நம்ம கூட பிறந்தும் போது அம்மா பிரியாணியும் கேட்கும். சரி நம்ம பிரியாணின்னு பார்த்தோன்னா நாக்கு தொங்க போட்டு ஒரு வாரமா கஷ்டப்பட்டு ஏத்தன ஒரு டயட்டை வந்து ஒரே நாள் முடிச்சு தள்ளுவோம். சரி வேற வழி இல்லடான்னு சொல்லிட்டு கட்டிலேயே உருண்டு பொருள கடைசியில சூடு கட்டி வந்ததுதான் மிச்சம். இது என்னடா பெரிய கொடுமை, சரி டாக்டர் பார்க்க கிளினிக் போகலான்னு சொல்லிட்டு கிளினிக் போனா அவன் எல்லாத்தையும் ரோட்ல தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், தம்பி இது பேண்டமிக் டைம் ஸோ இங்கேயே பேண்ட கழுதுன்னு சொல்லிட்டு சுனாமி தடவை அனுப்பிச்சு விட்டான். அதை டெஸ்ட் வந்து நம்ம ஒரு கழிச்சே படுத்துக்கிட்டு இருப்போம், இப்படியே காலம் ஃபுல்லாக கழிஞ்சு போயிடும். நீ எவ்வளோ நாள் இந்த கொடுமைகள்லாம் நீடிக்கணும்னு தெரியாது. என்ன மாதிரி நீங்களும் இந்த குவாரண்டைன்ல அனுபவிச்ச கொடுமைகள் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தே தெரியுற பெல் ஐக்கான லைட்டை ஒரு டிங்னு ஒரு தட்டி தடுங்க.